हेलो फ्रेंड्स वेलकम बैक टू वी टू लर्न இந்த வீடியோல நாம இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம் ராகி மாவு வச்சு ராகி மாவு ரொம்பவே உடம்புக்கு நல்லது உடம்புக்கு ஃபர்ஸ்ட் குளிர்ச்சியை கொடுக்க கூடியது கோடை காலத்துல நாம அதிகமா எடுத்துக்கலாம் டயபெட்டிஸ் பேஷன்ட்ஸ் இருந்தீங்கனா அதாவது உடல்ல ரத்தத்துல இருக்க சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் பண்ணி வைக்க கூடியது ராகி அதனால வந்துட்டு டயபெட்டிஸ் இருக்கவங்க ராகி எடுத்துக்கோங்க இந்த டம்ளர்ல 2.5 டம்ளர் அளவுக்கு நான் மாவு எடுத்துர்க்கேன் அதே டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம் இல்ல நாடு சக்கரை அப்படி இல்லனா கருப்பட்டி எது வேணாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சமா உப்பு போட்டுட்டு தண்ணி ஊத்தி நம்ம வந்து இத நல்லா mix பண்ணிக்கலாம் கையாலயே கலந்து விட்டு தண்ணி ஊத்தியும் கையாலயே நம்ம பிசையணும் அப்பதான் கட்டி கட்டியா வெல்லம் இருந்தா கூட அதை நம்ம வந்து உடைச்சு விடுறதுக்கு வசதியா இருக்கும் சோ இதல வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப ஒரு வலிமை கொடுக்க கூடியது கேழ்வரகு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு அதிகப்படுத்த கூடியது கால்சியம் அதிகமா இருக்கதனால பல்லுக்கும் எலும்புக்கும் ரொம்பவே நல்லது புரதம் அதிகமா இருக்கு கல்லீரல்ல இருக்கிற கொலஸ்ட்ரால கூட நமக்கு வந்து ரிமூவ் பண்ண கூடிய ஒரு பவர் வந்துட்டு ராகி கிட்ட இருக்கு அப்படிங்கறாங்க இந்த கன்சிஸ்டன்சில மாவு எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சமா தேங்காய் துருவி வெச்சுக்கலாம் சோ அடுப்புல தோசைக்கல் வச்சிட்டு தோசைக்கல்ல கொஞ்சமா தேங்காய் போட்டுக்கோங்க அமினோ ஆசிட்ஸ் இருக்கதனால இது வந்து நமக்கு அடிக்கடி பசி எடுக்கறத வந்து தவிர்க்கும் அதனால வந்துட்டு ராகி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஃபுல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும் சோ அடிக்கடி சாப்பிடாம இருக்கறோம் அப்படினா நமக்கு வந்து weight loss-க்கும் கூட ராகி ரொம்பவே உதவுது பால் குடுக்குற அம்மா தாய்மார்கள் இருக்காங்கல்ல அவங்க ஃபீடிங் பண்ற மதர்ஸ் எல்லாமே கண்டிப்பா ராகி எடுத்துக்கலாம் சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி milk secretion-க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ அது மேல தோசை மாதிரி இல்லாம கொஞ்சம் கீழ இருக்க தேங்காய் பூ மேல கொஞ்சம் வார்த்து விட்டுட்டு அதுக்கு மேல நம்ம ராகி அட மாதிரி ஊத்தி இருக்கோம் இல்லையா சோ அதுக்கு மேல கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க சோ ஒரு நல்ல फ्लेவர் கொடுக்கும் சோ முன்னாடி மாதிரி ஒரு களியோ கூளோ அப்படி செஞ்சு கொடுத்தோம்னா இந்த காலத்துல குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க சோ இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ராகி நம்ம அந்த அடைய வந்து சாப்பிடும்போது இடையில கொஞ்சம் தேங்காவும் நமக்கு வந்துட்டு கடி பண்ற மாதிரி இருக்கும் சோ தேங்காய் எண்ணெயோட फ्लेவர் ரொம்பவே நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கறதா இருந்தா தாராளமா நெய் யூஸ் பண்ணி கொடுக்கலாம் பட் weight loss பண்ணனும் அப்படி நினைக்கிறவங்க நம்ம நெய் யூஸ் பண்ண மாட்டோம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமா விட்டுக்கலாம் அவங்க சோ ஒரு கப் காபியோட ஈவினிங் ஸ்நாக்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க கண்டிப்பா இதே மாதிரி ஹெல்தியான ஒரு மில்லட்டோட ஸ்நாக்ஸ் உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பா குழந்தைகளுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டு லர்ன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स